ஹே கைஸ் அண்ட் வணக்கம் மாமஸ் வெல்கம் டு ஷரன்ஸ் மதர் லேண்ட். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழைக்காலம்னாலே வந்து நிறைய ஃபீவர் நிறைய டிசீஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கு என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, டெங்கு ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டெங்கு ஃபீவர்லேருந்து எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், நம்ம குழந்தைங்கள கான்சியஸாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுக்கின்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெங்கு எதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மஸ்கிட்டோவிலேருந்து. ஸோ இந்த டெங்கு ஸ்ப்ரெட் பண்ணுற கொசுக்கள் இருக்குல்ல, இது வந்து ஒரு வித்தியாசமானது. இது வந்து டே டைமில் தான் கிடைக்கும். ஸோ இது எதுலேருந்து மெயினாக வருதுன்னா, இந்த ஸ்டாக்னேட்டட் வாட்டர் தேங்கி இருக்குல்ல தண்ணி, அதுலேருந்து தான் வந்து இந்த கொசு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழைக்காலம் வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு வெளியில் ஏதாவது கப்போ பக்கெட்டோ இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, மழையில் அந்த தண்ணி அந்த கப்பு பக்கெட்டை தான் ரொம்பிடுச்சுன்னா, அதுலேருந்து அப்படியே தேங்கி நிற்கிது தண்ணினா, கண்டிப்பாக அந்த டெங்கு கொசு அதுலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ உங்கள் வீட்டை சுற்றி க்ளீனாக வச்சுக்கோங்க. எங்கேயா தண்ணி தேங்கி இருக்குன்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கார்டன் ஏரியாஸில் வந்து அங்கங்கே தேங்கி நிற்கும். எங்கேயாவது இந்த கோக்னட் ஷெல்லுலாம் இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி நின்றுட்டுருக்கும். ஸோ அதுலேருந்து அந்த கொசு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மெயினாக அந்த கார்டன் ஏரியாவில் அந்த பக்கெட்டை வச்சுட்டு போயிடுவீங்க, மக் இருக்கும். ஸோ இதிலலாம் தண்ணி தேங்கி நின்றுதுன்னா அந்த கொசு வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ஸ்டாக்னேட்டட் வாட்டர், அதாவது தேங்கியிருக்க தண்ணியிலேருந்து அந்த கொசு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரி, ஓகே, இதெல்லாம் நான் பண்ணியாச்சு. இருந்தாலும் குழந்தைய எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் வந்து ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி, பாய் பேபியாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டு விட்டுக்கலாம். ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போடலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லா ஜன்னலையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொசு உள்ள என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நிறைய அந்த தேங்காய் நாரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நீம் வேப்பிலை இலையெல்லாம் போட்டு, ஊருங்கள்லாம் வந்து இந்த நொச்சி இலையெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து எரிய வைக்கலாம். ஸோ தட் இது மூலயமா கொசு வெளியில் போவோம். எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, பெட்டர் நீங்கள் இந்த ஹெர்பல் சாம்பிராணி அந்த மாதிரி போட்டு கொசு வந்து நீங்கள் வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பலண்ட் க்ரீம் இருக்குது, ரிப்பலண்ட் ரோலான் இருக்குது, ரிப்பலண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரோலான்லாம் வந்து அங்கங்கே லைட்டாக குட்டி குட்டி பேட்ச் மாதிரி, ரொம்ப தடவைனா அது வந்து ஹெவியாக இருக்கும், அதோட ஸ்மெல் வந்து நமக்கே தலைவலிக்கும். ஸோ அவங்க குழந்தைங்களோட பேக் சைடில் அந்த லைட்டாக ஒரு டாட் மாதிரி வைக்கலாம் அந்த ரோலானில். இல்லைன்னா வந்து ரிப்பலண்ட் ஆயில் இருக்குது, ஹெர்பல் ஆயில்லே இருக்குது. ஸோ அதை வந்து பாடியில் நீங்கள் வந்து லைட்டாக கோக்னட் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மெயினாக கோக்னட் ஆயிலில் நீங்கள் அப்ளை பண்ணாலே கொசு வந்து கடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த டெங்கு கொசு கோக்னட் ஆயில் அப்ளை பண்ண இடத்துல கடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி பேச்சஸ் வருது, ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இந்த குட் நைட்டில், மாமா ஆர்ட்ல இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வந்து பேச்சஸ் மாதிரி இருக்கும், அதாவது ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து குழந்தைங்க தூங்குற இடத்துல ஒட்டி வைக்கலாம். அவங்க மேலே டைரெக்டாக ஒட்டாமல் கூட பெட்லேயோ இல்லை செவத்தில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒட்டி வைக்கலாம். அவங்க எங்கே உட்காராங்களோ அந்த இடத்துல, இல்லை நிறையா இருக்குது அப்படின்னா அவங்க முதுகுக்கு பின்னாடி, பெரிய குழந்தைங்கன்னா முதுகுக்கு பின்னாடி ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து ஒட்டி வைக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் தான், அது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அது ஒன்றுமே இல்லை, அந்த ரோலான்னு சொன்னல, அந்த ரோலானில் இருக்கிற அந்த ஆயில் தான் வந்து அந்த ஸ்டிக்கர்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ரிப்பலண்ட் க்ரீம் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு அதான் வந்துச்சு, இந்த மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் க்ரீம் சொல்கிறது. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து தடவி உங்கள் குழந்தைங்க வந்து பாதுகாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட சிம்டம்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை ஃபீவர் இருக்கும், வாமிட் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், மசில் பெயின் இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்கின்ல வந்து ரேஷஸ் இருக்கும், அதாவது கொசு கடிச்சாலும் யூஸ்வலாக ரேஷஸ் வரும் இல்லை, அது இருக்கும். எல்லா ஃபீவருக்கும் இதே சிம்டம் தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. டெங்கு பர்டிகுலராக ஒரு சிம்டம் இருக்குது, இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த டெங்கு ஃபீவராக என்னன்ட்டு. ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா 3 டேஸில் வந்து சரியாக போயிடும். இல்லைனா வந்து வைரல் ஃபீவராக இருந்துச்சுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததும் ஒரு 5 டேஸில் சரியாக போயிடும். பட் பர்டிகுலராக டெங்கு ஃபீவருக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபீவர் வந்துட்டு நீங்கள் மாத்திரை போட்டது போயிடும், பட் போனதுக்கப்புறம் நிறையா ரியாக்ஷன் காமிக்கும். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம்,
அங்கங்கே உடம்புல வலிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும், எழுந்திருக்க முடியாது, ஒரு மாதிரி சோம்பலாகிடும். ஸோ நமக்கே தெரியும் நம்மளோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டுருக்குன்ட்டு. இதுதான் வந்து பர்டிகுலராக டெங்கு ஃபீவருக்கான சிம்டம். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மூணு நாள் முடிஞ்சிருச்சு, ஃபீவர் விட்டுருச்சு, டெங்குவாக இருக்காது நீங்கள் நினச்சி அலட்சியமாக இருக்க வேண்டாம். கண்டிப்பாக ஃபீவர் இருக்குது, ஹை ஃபீவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். நீங்களே வீட்டில் வந்து மெடிக்கேஷன் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. மற்றபடி நீங்கள் இந்த ஃபீவர்லேருந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மெஷர்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் ஒன்ஸ் உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு, ஹை ஃபீவர் இருக்குது அந்த மாதிரினா கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஃபீவர் டைமில் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும், அதாவது தண்ணி குடிக்க வச்சு குழந்தைய வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து அந்த டெங்குலேருந்து நம்மளை வந்து குழந்தைங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.